Hello everyone, welcome back to my channel Krish on my favorites with Nisha. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இதோட அன்பாக்சிங்னு பாத்தீங்கன்னா நீல் கமலோட 4 டயர் ரேக் தான் பார்க்க போறோம். சோ இந்த டிராயர் செட் வந்து இப்ப நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு வாங்கிட்டேன். சோ இது வந்து எங்க வாங்கன்னு பாத்தீங்கன்னா தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ இதோட அன்பாக்சிங் பாத்திரலாம் வாங்க. இதோட காஸ்ட் என்ன, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கா, என்ன சைஸ்ல இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம். இதுதான் அந்த 4 டயர் ரேக். இப்போதான் நான் வந்து இது அன்பாக்சிங் பண்ண போறேன். ஸோ அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களாலையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் வந்து உங்களை நிறைய பேருக்கு வந்து இது வாங்கணும்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 4 டயர் ரேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தேவை, எனக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் என்னோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு எந்த 4 டயர் ரேக்குமே வந்து செட் ஆகல. ஸோ வந்து எதிர்ச்சியாக வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்த போது அந்த இடத்துல வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து எனக்கு இந்த பிராண்ட் கிடச்சிது, நீல் கமல் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சேர்ஸ் அப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீல் கமல் பிராண்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பிளாஸ்டிக், ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அது. அதனால வந்து சரி இந்த பிராண்டில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு 4 டயர் ரேக் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது நான் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது உடனே வாங்கிட்டேன். உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு 4 டயர் ரேக் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் வந்து என்ன சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான குவாலிட்டியாக இருக்கும், அது என்ன மாதிரியான பிளாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் பயந்துட்டு வாங்க வந்திருப்பீங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்டர்டியான ஒரு பிளாஸ்டிக் தான். நல்ல ஒரு கண்டெய்னர், நம்மளுக்கு வந்து மல்டி பர்பஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷனில் வருது, அதாவது ஹாஃப் ஒயிட் கலர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்பினேஷனில் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸில் இருக்குது, அதாவது இந்த ஹாஃப் ஒயிட் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் தான் வருது, அதாவது பேஸ் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கர், இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நான் வாங்கியிருக்கேன் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் ஒன்று வருது, தென் பர்பிள் கலரில் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வருது. ஸோ இந்த 4 கலர் காம்பினேஷனில் வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த பிங்க் கலர் வந்து பிடிச்சதுனால அதை வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேம்ப்ளேட், இது கூடவே கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்ஸ் வரும் அட்டாச் பண்ண மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷெல்ஃபில் எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயர்ஸ் தேவைப்படாது, ஏன்னா அது மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் ஷெல்ஃப் எங்கேயா வைக்கிறீங்கன்னா டயர் நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஒருவேளை கீழே ஃப்ளோர்லலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் க்ளீன் பண்ணும் போது பெருக்கும் போதுலாம் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் அண்ட் சைட் போர்ஷன்ஸில் வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து பாருங்களேன், இதோட லென்த் அண்ட் பிரெத்து அண்ட் இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை பெட்ரூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா வந்து மெடிசன்ஸ்னால் கூட நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களோட மேக்கப் திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆக்சசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நல்லா டெப்த்தாக வந்து 4 கண்டெய்னர்ஸ் வருது இதில். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் பீசஸாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு டபுள் பீசஸையும் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர சைடில் வந்து ஒரு க்யூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம 4 சைடுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பில்டிங் பிளாக்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்க்ரூலாம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து முடிச்சிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரோட மேலே இருக்கிற டாப் போர்ஷன் தான் அது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டயர்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டயர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கியூப்ஸ்குள்ளே மட்டும் இதை வந்து இன்செர்ட் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம வந்து இந்த ரேக்கோட பேஸை மட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டைட்டெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா வந்து ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டாலே போதும். கடைசியாக நம்ம எல்லாத்தையுமே வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக நீங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம்தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ தட் நம்ம வந்து இதை எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து ஒரு மிரர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஒரு கம்மி காஸ்ட்டில் நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் லூஸாக இருக்கிற மாதிரி தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே டைட் ஆகிடும். இப்போ வந்து நான் மேலே இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த டாப் போர்ஷன் நான் வந்து வச்சுட்டேன். இது வந்து பிளெயினாக கொடுக்காம ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது மட்டும். ஸோ நல்லா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்டர்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாலு கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக இன்செர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நீல்கமலில் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு ட்ரா மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கே வந்து இதை ட்ரா வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் இதை. அது உங்களுக்கு எங்கன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது நாலுத்தையுமே வந்து போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், இப்போ இந்த ட்ராயர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இதை செட் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே எனக்கு வந்து ஒரு 10 minutes டைம் தாங்க ஆச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயர் செட் வந்து இது வரைக்கும் யாருமே வாங்கலை, பட் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றவங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ட்ராயர் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோட சாஃப்ட் டாய்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராஸ்மே நான் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் லுக் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீல்கமல் பிராண்ட் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது கைஸ், என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. ஸோ இதோட கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 liters. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 81 centimeter. அண்ட் இதோட விர்த் வந்து பார்த்தீங்கன்னா 43 centimeter. ஸோ இதுதான் வந்து இந்த டோட்டல் பாக்ஸோட ரிவ்யூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரேக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய திங்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, திக்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும் இது. இப்போ காஸ்ட்டுக்கு வருவோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 rupees. அண்ட் எனக்கு வந்து சரவணால 1703 rupees கிடச்சிது. ஸோ 1703 rupees இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த் தாங்க, தாராளமாக வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் வந்து நல்லா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். அண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது எந்த பிளேஸ்க்கு வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து ஒருவேளை நம்ம வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டுலாம் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அது வந்து இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 drawers மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை, 2 drawers 3 drawersனா கூட உங்களுக்கு அவைலபிள். நல்லா வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராயர் செட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், தாராளமாக நீங்கள் இதை வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நிறைய ட்ராஸில் வந்து பார்த்துருக்கேன், பட் லாக் சிஸ்டம் நான் பார்த்தது கிடையாது. இதுவே லாக் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இப்படி புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களால வந்து இது ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது லாக் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணோடனே லாக் ஆகிடுச்சு.
இல்லையா, லாக் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் என்ன இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ இது வந்து பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. எல்லா பிளேஸுக்குமே நல்லா நம்ம இதை வந்து ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை நம்ம இதில் வந்து நல்லா ஹெவி ஸ்டப்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகுது. அண்ட் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட இதை வந்து நல்லா ஈஸியாக மூவ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு ஈஸி மூவிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. அண்ட் தென் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நான் அப்டேட் பண்ற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் தென் நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ, ஷால் சீ யூ ஆல் அண்ட் டேக் கேர்.